மனுஷன் அப்பாவா தன்னை எப்போ உணர ஆரம்பிக்கிறான் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஒரு குழந்தை பிறந்தோடனேவா, இல்லை குழந்தை கன்ஃபார்ம் பண்ணேன்னேவா, இல்லை குழந்தை கையில் வந்தோடனேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு அப்படி ஒரு நிகழ்வு எப்போ ஒரு அப்பாவாக உணர தருணம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞனா ஒரு கலைஞனாக நான் வந்து அந்த தருணத்தை கூர்மையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் ஒய்ஃப் கன்சீவாக இருந்தாங்க, டாக்டர்கிட்ட போனப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. சினிமாவில் சொல்கிற மாதிரி சூப்பர் அப்பாவாயிட்டீங்க அப்படிலாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அப்படியே அமைதியாக இருந்தேன். வெளியே வந்து என் ஒய்ஃப் கேட்டால் சந்தோஷமாக இல்லையா அப்படின்ட்டு, இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமான மாதிரி ஃபீலாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓன்னு ஒரு ரோட்டில் நின்று அழ ஆரம்பிச்சிட்டான் வெயில் ரிலீஸ் ஆன பிறகு. அது பிறகு எனக்கு குழந்தை பிறந்துச்சு. ஸோ நான் சென்னையிலேருந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சாத்தூரில் என் குழந்தைய பார்க்குறதுக்காக போனேன். எங்கள் அம்மா என் குழந்தைய தூக்கி உன் பையனை பாடுறான்னு கையில் கொடுத்தாங்க. அப்போ என் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்துச்சு, நீ அப்பாவாயிட்ட அப்பாவாயிட்ட அப்பாவாயிட்ட, நீ ஃபீல் பண்ணுறியா ஃபீல் பண்ணுறியா ஃபீல் பண்ணுறியா. நிஜமாகவே நான் ஃபீல் பண்ணல, நான் அப்பாவாயின்னு ஏன் ஃபீல் பண்ணல அப்படின்னு கிட்டத்தட்ட என் பையனுக்கு வந்து ட்ரெஸ் வாங்குறப்போ பொம்மை வாங்குறப்போலாம் ஃபீல் பண்ணேன். ஏன் நான் அப்பாவாயின்னு எனக்கு ஃபீல் ஆகலை, அப்பாவாயிட்டங்கிறது என்ன, அப்பாவாயிட்டங்கிறது என்ன மாதிரியான உணர்வு, ஏன் நான் நானாக தான் இருக்கிறேன், டைரக்டராக தான் பார்க்குறேன், என் குழந்தை கருப்பாக இருக்கா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு பார்க்குறேன், நான் அப்பா வைட்டேன்னு ஏன் உணரவே இல்லை. ஐ திங்க் எனக்கு அங்காடிதல் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. சென்னைக்கு என் பையன் என் ஒய்ஃபும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட என் பையனுக்கு வந்து ஒரு 104 degrees காய்ச்சல். என் ஒய்ஃப் சொல்கிறா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் கிளம்பி வாங்கன்னு சொல்லி. அந்த டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைங்க இருக்கிறாங்க. என் குழந்தை 2 நேரம் வச்சிருக்க முடியாமல் என் குழந்தைய என் கையில் கொடுத்துட்டு என் ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தான். கிட்டத்தட்ட 104 degrees காய்ச்சலோடு என் குழந்தைய நான் கையில் வச்சுட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 3 hours கையில் வச்சிட்ருக்கேன். அப்போ தோணுச்சு நான் அப்பாவாயிட்டேன் அப்படின்ட்டு. நல்ல என் கண்ணில் இருந்து அவ்வளோ சந்தோஷமும் அழுகையும் அப்படியே பீறிட்டு வந்துச்சு. தட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் அ ஃபாதர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் வந்து இதை ஏன் சொல்கிறேன்னா, சேரன் சார் காதலனாக நடிக்கிறப்ப கூட தன்னை அப்பாவாக காட்டுகிற தருணத்தில் வாழ்ந்த ஒரு நடிகன், ஒரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ராஜாவுக்கு யாருமே செக் வைக்க முடியாது. தன் இதயத்தையும் ஆன்மாவையும் திறந்து இந்த உலகத்தில் முன்னால் ஒரு துணிச்சலாக நிற்கிற தைரியம் எனக்கு கூட இல்லை. இல்லை நீதிமான் யாராவது இருந்தால் வந்து நிற்க சொல்லுங்கள், அவர்களுக்கு கூட இல்லை என்று நினைக்கிறேன். தன் வாழ்க்கையில் மிக கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு அப்பாவாக தன்னுடைய பெண்ணுக்கு ஒரு பிரச்சனையை நிற்கிறப்ப அப்படியே இருதயத்தை திறந்து இந்த மீடியா முன்னாடி நின்று அழுது தன் அப்பாவாக நிலைநாட்டி கொண்ட மிக உயர்ந்த மனிதன். சினிமாவில் தான் உயர்ந்த மனிதன் காமிப்பாங்க, நிஜ வாழ்க்கையிலேயே உயர்ந்த மனிதன். பிக்பாஸ் நான் வந்து 1st episode சும்மா கமல் சார் வர்றப்ப மட்டும்தான் பார்த்தேன், 2nd பார்க்கல. 3rd வந்து கமல் சேரன் சார் உள்ளே போயிட்டார் அப்படின்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க, பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா பாரதி கண்ணம்மாவும் பொற்காலும் ஆட்டோகிராஃபும் எடுத்த கலைஞனை இவ்வளோ அலக்கழிக்கிற ஒரு சமூகத்தை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யூரோப்பில் வந்து இந்த 3 படம் எடுத்ததுக்கே அவர் ஒரு தீவு கொடுத்துட்டு நிம்மதியாக இருங்க, யுவர் ப்ரைட் ஆஃப் அவர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேறு வழியில் அவர் பிக்பாஸ் போய் நிற்கிறார். நான் ஒவ்வொரு பதட்டமாக வந்து அவர் அந்த ஷோவில் அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ பதட்டமாக அவர் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அங்கே நடந்த எல்லா சூழ்நிலைகளும் நேர்மைங்கிற ஒரு நெஞ்சுரம் மூலியமாக கண்ணு முன்னாடி உலக தமிழர்களுக்கு முன்னாடி நான் உண்மையானவன் நேர்மையானவன் அப்படின்னு தன் இதயத்தை திறந்து காம்பித்து சொல்லுவாங்க வந்து, உன் கற்பை நீ நெருப்பு முன்னாடி காமி அப்படின்னு சொல்ல, அது இதிகாசமாக என்னன்னு தெரில எனக்கு. நிஜமாகவே தன் வாழ்க்கையே நெருப்பில் இறங்கிட்டு கிட்டத்தட்ட 100 நாட்கள் வெற்றிகரமாக ஒரு மனுஷன் வெளியே வந்ததுக்கே அவருக்கு பாராட்டுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒய்ஃப் கூடயே ஒரு நாள் முழுக்க வீட்டில் இருக்க முடியல, வாய் தவறி வாயிலிருந்து ஒரு கீழ்மை வெளியே வந்துடுது. நான் வாழ்க்கை முழுக்க கீழ்மையை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பக்குவம் ஒரு மனிதனுக்கு நம்மளாளாக வர்றதுக்கு, இந்த 1 நிமிடம் கூட கீழ்மையை பயன்படுத்த துணியாத ஒரு மனிதனாக தன் வாழால் முழுக்க இந்த 100 நாட்கள் பார்க்குறப்ப இவன் வாழ்க்கை முழுக்க இப்படி தாண்டா இருப்பான் அப்படின்னு எடுத்து தோணுச்சு. ஹேட்ஸ் ஆஃப், என்னால் சத்தியமாக அப்படி இருக்க முடியாது. ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவரை வந்து ரொம்ப தவிக்க விடக்கூடாது, ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய தருணத்தில் அவர் இருக்கிறார். இந்த படத்தில் அது நம்ம பார்க்குறப்ப அழகாக இருந்துச்சு. ஒரு அப்பாவாக எளிமையாக நடந்து நடித்து சென்று விட முடியும்னு இருக்குல்ல, அதில் எந்த பதட்டமும் இல்லை அவருக்கு ஒரு அப்பாவாக நடிக்கிறதுல. அது வந்து இந்த படம் மிக அழகாக கட்டியிருக்கிறது. ஸோ வெற்றிகள் வந்து சேர வேண்டும்,
தமிழகத்தினுடைய பொக்கிசம் சேரன் சார் அவரை வந்து நாம் கையில் வைத்து தாங்க வேண்டும். ஏன் கேட்குறேன்னா, பக்கத்து இலைக்கு பாயாசம் இருந்தால் தான் எனக்கு விழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இருந்தாலும் அந்த படம் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி.